இதற்கு முன்பு மால்யவான் இராவணனுக்கு கூறிய அறவுரைகளை பார்த்தோம். யுத்தகாண்டம் ஆரம்பம். பொதுவாக ராமாயணம் சொல்லுகின்றவர்கள் விபீஷண ஜனநாயகதியை முடித்து உடனே பட்டாபிஷேகத்தை முடித்து விடுவார்கள். யுத்தகாண்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறதே இல்லை. காரணம் ரெண்டு. சுந்தரகாண்டம் வரையில் இருக்கிற ஸ்லோகங்கள் எவ்வளவோ அவ்வளவு ஸ்லோகங்கள் யுத்தம் நடந்திருக்கு. அதனால எந்த ஸ்லோகத்தை எடுக்கிறது எந்த ஸ்லோகத்தை விடுறதுன்னு தெரியாம இந்த யுத்தகாண்டத்தையும் போறது இல்லை. ரெண்டாவது, இந்த யுத்தகாண்டத்துல எம்பெருமான் சிரமப்படுற இடங்கள்லாம் வருது, இதை நம்ம சொல்லுவானே அப்படிங்கிறதுக்காக போறது இல்லை. அதேனுடைய எண்ணம், யுத்தகாண்டத்துல பல செய்திகள் இருக்கு, ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு காண்டம் யுத்தகாண்டம். ஆரம்பத்துல இலங்கையை பத்தி வர்ணிக்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு, ஒரு அற்புதமான அத்தியாயம். இலக்கியத்துல ஒரு மரபு உண்டு, மிக பெரியவன் வீழ்ச்சியை அடையவானேயானால் அந்த பெரியவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது இலக்கிய கற்றாக்களின் நோக்கம். எவ்வளவு தெரியாதுனால இவன் போய் அநியாயமா ராவணனுடைய மாட்சி தெரிவதற்கான ஒரு 15 ஸ்லோகங்கள், பின்னாடவனுடைய வீழ்ச்சி இருக்கிறது, மாட்சியை சிந்தித்து பார்க்கிறான் ராமன் நினைக்கிறான். இலங்கையை பார்த்து விட்டு எத்தனை அழகான ஒரு நாடு, எங்க பார்த்தாலும் மரங்களாம். இந்த மரங்களுடைய பெயர்கள் 68 மரங்களை வால்மீகி வர்ணிக்கிறார். ஆராய்ச்சி செய்பவர்கள் எந்தெந்த மரங்கள் இருந்திருக்கின்றன, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த மரங்கள் அறுந்து இருக்கின்ற அந்த பகுதி, சூழ்ந்து இருக்க இடையிலே அமைந்திருக்கின்ற அழகான மண்டபங்கள், அந்த மண்டபங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற கோபுரங்கள் எல்லாம் மனதை கவலைகளாக இருக்கின்றன. மனோஜ்ஞம் கஞ்சனபதி, அப்படியே தங்கத்தாலே கேட்டது போல் இருக்கிறதாம் அந்த நகரம். பர்வத்தை உபசோபித்தாம், எங்கு பார்த்தாலும் மரங்கள் மலைகள். நேச்சுரல் சீன் இருக்க, நேச்சுரல் வாஸ் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவு இயற்கை வரம் பொருந்திய அழகான ஒரு நாடு, அற்புதமான கோபுரங்கள், அருமையான மாளிகைகள், இத்தனையும் அழிஞ்சுபட போகிறது என்று ராமன் கவலைப்படுகிறான். தவறு செய்தன் கவலைப்படவில்லை. ராமன் இந்த அழகான நகரத்தை பார்த்து நானாதாது விசித்திரைகி, அந்த நாட்டில் கிடைக்காத பொருளே கிடையாதாம். தாது பொருள்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் கிடைக்கிற ஒரு நாடாம். எங்கு பார்த்தாலும் உத்யானைகி உபசோபிதம், எங்கு பார்த்தாலும் நந்தவனங்கள். இந்த படிக்கின்றே இப்படி ஒரு நாடு இருக்குமா அப்படின்னு தோன்றது. அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு பறவைகள், நானா வெகசம் கொடுத்த நிறைய பறவைகள். அதை நினைச்சு பார்க்கணும், இன்னைய நிறைய நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு காகங்கள் கூட இல்லை, ரொம்ப பரிதாபம். சாப்பிடம் பண்ணிட்டு அந்த இதை ஒன்று பிண்டை ஒன்று வச்சோம்னா அவன் காக்கா கொத்திட்டு போவோம். இப்ப காக்கா இருக்கிற இடமே தெரியல, இந்த சிட்டுக்குருவின்னு ஒரு குருவி அது இருக்கிற இடம் தெரியல. பறவைகள் நிறைய இருந்து பறவைகள் நாதம் நிறைய இருந்ததுன்னா அந்த நாடு க்ஷேமமா இருக்குமா? மரங்கள் நிறைய இருந்தா பறவைகள் இருக்கும், பறவைகள் இருந்தா அதற்கு தேவையான கறிகள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால கனிகள் கிடைக்கும். எத்தனை வளமருந்திய ஒரு நாடு, இவ்வளவு வளமருந்திய ஒரு நாட்டிற்கு தலைவனாக இருக்கலாம் என்று சொன்னால் தாம் சமருத்தாம் சமருத்தார்த்தாம். ஒரே வார்த்தை சொல்றான் வால்மீகி, என்னென்னலாம் நிறைஞ்சு இருக்கணுமோ அதெல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதான்.
குறையே இல்லாத ஒரு நாடு. ஒவ்வொரு வீட்டிலேயும் என்ன நிறைஞ்சிருக்கணுமோ அவ்வளவு நிறைஞ்சிருந்ததாகும். அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்டுல செல்வங்கள் இருக்க லட்சுமிவான்னு அவன் தானா. இந்த உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரன் யாராவது ராமன் மாதிரி ஒத்தனை கிடையாதுன்னா ராமன் அதை பார்த்துட்டு ராபரஸ்யபுரீம் ரமஹா பகவானலைகி வானவர்களோட கூட இந்த நகரத்தை, இந்த நகரத்தினுடைய அழக, நகரத்தினுடைய இயற்கையே, செல்வத்தை இதெல்லாம் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய நாடுறா, எப்பவுமே ஒரு மிகப்பெரியவனுடைய வீழ்ச்சி இருக்க அது நமக்கு மனசுல ஒரு பாதிப்பு உண்டாகும். இவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், தவறு பண்ணாம இருந்தான்னா இந்த நாட்டை வச்சு நம்ம எப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னா. அதே சமயத்துல அந்த மாளிகையினால் இருந்துட்டு ராவணன் இந்த பாரத படைகளை எல்லாம் பார்க்கிறான். எங்க விதமா சக்கரவர்த்தி திருமகன் இங்கிருந்து பார்க்கணும் அந்த நகரத்தை, ரெண்டு நோக்கம் அதுக்கு. சாஸ்திரார்த்தமா பார்த்தோம்னா விபீஷணன் ஆள போகிறான், ஆகவே இந்த நாடு இயற்கையோடு இருக்க வேண்டும் என்று தனது கருணை பார்வையை செலுத்துகிறான். மற்றொன்று இவ்வளவு பெரிய நாட்டை இறக்க போகிறானே என்று ராவணனை பார்த்து பரிதாபப்படுகிறான். அதே சமயம் ராவணன் அங்கிருந்து ஒரு மாளிகையில ஒசந்தது, மாளிகை பனைமரத்து மேல பனைமரம் வச்சா எவ்வளவு ஒசரம் இருக்குமோ அவ்வளவு ஒசரம்னா நீ சொல்ற பெரிய பெரிய மாளிகை எல்லாம் இருக்குன்னு சொல்ற இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அழகான மாளிகை. இந்த மாளிகை மேல நின்று எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனது படை இவையெல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு இருக்கே சுக்ரீவனும் பார்க்கணும். பஷ்யதாம் வானரென்றானாம், எல்லா வாதங்களும் நல்லே பார்த்துட்டு இருக்கு, ராகவனும் பார்த்துட்டு இருக்கான். உடனே சுக்ரீவன் யார்பட்டான், லங்கை படலையா, மாளிகை படலையா, தர்சனேந்திர மாளிகை மேல நின்று இந்த வாதனங்களை பார்க்கிறானே ராவண பார்த்துட்டான் சுக்ரீவன். சொல்ல முடியாத கோபம் எனக்குதான் தெரியுமா. அவன் உடனே சகசா உத்திதனால உருன்னு மேல எழுந்துட்டான். மேல கிளம்பி ராவண எதிர போயிட்டு, ஏ அப்ப பயலே, உலகத்திற்கு நாதனாக இருக்கின்ற ராமனுடைய சகான் ராமனுக்கு தோழன் தான், ராமனின் அடிமை நான், என்னிடத்திலிருந்து நீ தப்புவது என்பது நடக்காத காரியம், எனவே உன்னை கொண்டுவிட்டு மறுகாரியம் பண்ணுகிறேன். நம்மயா மோக்ஷேத்ய என் கையில் தப்ப முடியாது, உன்னுடைய புகழ் எல்லாம் இப்ப இல்லாமல் செய்து விடுகிறேன் அப்படின்னு திடீர்னு மேல பாஞ்சு சண்டை போட்டு ராமனுடைய கிரீடம் இருக்கு இல்லையா, ஆகிருஷ்ய மகுடம் சித்திரம், அரசனுக்கு மிகப்பெரிய கௌரவமே அந்த கிரீடம் தான். அந்த கிரீடத்தை பிடிச்சு இழுத்து பாத்தய மாதூவி ஓங்கி தரையில போட்டுட்டார். மகுட பஞ்சம்னு பேரு இருக்கு, இனிமே இந்த மகுடம் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மகுடத்தை எடுத்து பயிற்சி கீழே போட்டான். சமயே சொன்ன ராவணனை பார்த்து சொன்னா, சுக்ரீவகாத்வம் பரோக்ஷம் மேஹ சீனகிரீவோ பவிஷ்யதி. அவன் பார்த்தான், சுக்ரீவா நானும் உன்னதான் எதிர்பார்த்துட்டு வந்தேன், உன்ன எல்லாரும் சுக்ரீவன் சொல்றா, அழகிய கருத்தை உடையவன் அர்த்தம். சுக்ரீவன் உடம்பு சொல்லுக்கு அழகிய கருத்தை உடையவன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இப்ப பாரு, நாம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம், உனக்கு கருத்தே இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்றான். அவன் ரெண்டு பேரும் வேகமா கிளம்பி சண்டை போடுறார். சண்டையை வாரதங்களை பார்த்துட்டு இருக்கா, ராமன் பார்த்துட்டு இருக்கா, அரக்கர்களை பார்த்துட்டு இருக்கா, ரெண்டு பேரும் யுத்தம், எத்தனை வகையான யுத்தங்கள் உண்டோ அவ்வளவு மல்யுத்தத்துல எத்தனை வகை உண்டோ அத்தனையும்
அத்தனை ரஜினிகார் வால்மீகி. மல்யுத்தக்காரன் எப்படிதான் சண்டை போடுவான் அப்படின்ட்டு ஸ்லோகங்கள். ரெண்டு பேரும் கையால இருட்டிக்கிறது, காலால பிடிச்சுக்கிறது, தலையால இடிச்சுக்கிறது, படிக்கிட்டே நமக்கே ஒரு வேகம் வரும். அப்படி போரிடுகிறார்கள். உடனே இந்த போருடைய விட விட ராவணனை பிடிச்சு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இங்க வந்து சேர்றான். எம்பெருமான் பார்த்தான், பா சுக்ரீவா, நீ ஒரு காரியம் பண்ணிருக்கிய. பொதுவா மனுஷன் இந்த மாதிரி காரியம் பண்றது இல்லை. நான் கொண்டு வந்து ஜனேஸ்வரன் பார்த்திருக்கேன், மனுஷர்கள் யாரும் இப்படி ஒரு காரியம் பண்ணதில்லை. வச்சுக்கலாம் முடியும், உயர்ந்த காரியம் வச்சுக்கல, நீ குரங்கு புத்தியை காமிச்சிட்டேன்னு அர்த்தம் இருக்கிறது இல்லை. வால்மீகி, என்னமோப்பா மனுஷன் பண்ண மாட்டான். நம்ம சொல்றோம் இல்லையோ, ஒருத்தர் தப்பு பண்ணான்னா நல்லவர் பண்ண மாட்டான்டா, ஐயோ பாவம், அவ்வளவுதான் அடங்கும். அதனால தேவம் சாகசித்தானி, இவ்வளவு சாகசமான காரியங்கள மனுஷன் பண்ண மாட்டான். ரெண்டு அர்த்தம் இருக்கு, நெஞ்சிட்டு சொல்லாம நீ போய் சண்டை போட்ட பாரு, அது தப்பு. ரெண்டாவது திடீர்னு போய் சண்டை போடுற பாரு, தப்பு. சண்டைக்கு காரணம் இருக்கணும், அவன் எந்த நிலைமை இருக்காலும் புரிஞ்சுக்கணும். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷா பண்ண மாட்டான். நீ பாட்டு காலத்து போய் அடிக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிட்டுதான், நான் தான் சமப்படுவேன். காரணம் கேட்டேன்னா, நீ இறந்து பார்த்தேன்னு வச்சுக்க போறல, நான் அயோத்திக்கு போய் என்ன பிரயோஜனம், வரதனால எனக்கு என்ன லாபம், லக்ஷனால எனக்கு என்ன லாபம், சத்ருக்கனால எனக்கு என்ன லாபம், என்னுடைய சரீரத்தால் தான் எனக்கு என்ன லாபம், எனக்கு ரொம்ப அத்தியந்த பிரியமான நண்பன் நீ, சொல்லப்படைய நண்பனுக்காகவே வாழ்கிறோம், நண்பனுக்காக வாழ்ந்தவன் ராமன், நண்பனுக்காக வாழ்ந்தவன் கண்ணன். நம்ம ராமாயணம் பாகவதம் எல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும், ஒரு அர்ஜுனனுக்காக எவ்வளவு சமப்பட்டிருக்க அப்பன் கண்ணன். சுக்ரீவரை பார்த்து சொன்னார், நீ இல்லாத எனக்கு இந்த நாளே தேவையில்லை, பரதன் வேண்டாம், ரப்பணன் வேண்டாம், நட்புக்கு இலக்கணம் யாருன்னா என் அப்பன் ராமன் தான். ஆகையினாலே உன்னுடைய நட்பை இழந்து நான் வாழ விரும்பல, ஒருவேளை இந்த போர்ல நீ இறந்தப்பட்டிருந்தா நான் என்ன பண்ணிருவேன் தெரியுமா, ராவணனை கொண்டுட்டு ராஜ்யத்தை விபீஷணனை கொடுத்துட்டு பவதாரன் அங்கே அயோத்தியில அர்த்தம் ஆகிட்டு நான் தக்ஷேசேகம் என்னுடைய பிராணனை விட்டுருவேன் நட்பு. எனவே உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், அதுக்காக சீதையை மீட்காம இருக்க மாட்டேன். ராவணனை அழிச்சுட்டு விபீஷன் அரசன் ஆக்கிட்டு வேற இதுக்கு போய் அயோத்திக்கு போயிட்டு பரதவியை பட்டாரம் பண்ணிட்டு சுக்ரீவன் இல்லாத நாடு எனக்கு தேவையில்லைன்னு பிராணனை விட்டுருவேன். ஆகையினால இனிமேல் அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காது. அப்புறம் ராமன் யோஜனை பண்றான், நல்லவனா யாராவது ஒருத்தர் அரச தூது அனுப்ப வேண்டும், அனுமன் தூது காவிய தலைவன் காவிய தலைவிக்கு அனுப்பிய தூது, அது அரச தூது அல்ல, பல பேர் அதை குழப்பின் இருக்கான். ஆஞ்சநேய சுவாமி தூது போனது ராமனுக்காக பிராட்டியிடம் தூது போனே தவிர அது அரச தூது அல்ல, முறையான அரச தூது இதுதான். அங்கதனே நீ தூது போயிட்டு வா என்று ராமன் அனுப்புகிறான். அங்கதன் சொன்னான், மாருதி இல்லையே நான் என்னும் பெயர் பெற்றேன், அனுமதி இல்லைன்னா நான் தான், அப்ப அனுமதிக்கு அப்புறம் எனக்கு இடம் கொடுத்துருக்கே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பினான். இப்ப அங்கதான் ராவணனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லு, நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொன்னார். ஸ்ரீகா ஏ துர்பாகியவானே அப்படின்னு முதல்ல ஆரம்பி,
ஏ துர்பாகியவானு அந்த நாட்டை பார்த்தான் இல்லையா, அழகை பார்த்தான் இல்லையா, சுகத்தை பார்த்தான் இல்லையா, இவ்வளவு இருந்தும் அனுபவிக்க பொறுத்திருக்காம போப்பறையடா அப்படிங்கறது துவனிக்கிறதுக்காக திரும்பி இறக்க போகின்றவளே ஐஸ்வர்யம் தலைவராயிருக்கும் தன்மை இருக்க அதை இழக்க போறே முமூர்ஷா நீ மரணத்தை அடைய காத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டை பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு நீயாகவே உன் அறிவை தேடுகிறே நஷ்டேதா ஏண்டா இவ்வளவு வகுதி இருக்கு இவ்வளவு பெரியவரா இருக்கு கேவலம் புத்தி இல்லை பாத்தியா புத்தி இல்லாம வந்துவே அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லு. ரிஷீனாம் தேவதானாம் கந்தர்வா அப்சரதாம் எல்லாருக்கும் அது என்ன கொடுக்கிறது ஒரு மனுஷனுக்கு எதவா சக்தி இருந்தாலும் ரிஷிகள் தேவதைகள் கந்தர்வர்கள் அப்சரர்கள் மனுஷர்கள் ஒருத்தர் பாக்கியிருந்தாலும் எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கறதுன்னா என்னடா அர்த்தம். ஆயான சொல்லு அவங்க கிட்ட எல்லாருக்கும் சிரமம் கொடுத்துருக்கான் ஒருத்தரை போல எல்லாரும் இந்த பாவி இந்த பாவின்னு சொல்லும்படியா வாழ்ந்திருக்கான். வீணா போர்ல இறங்கி தன்னை அழிச்சுக்க வேண்டாம் அவனை ஹிதமான வார்த்தையே சொல்லு. இந்த உலகத்துல ஒருத்தனும் விட்டு வைக்கல பாம்புகளை விட்டு வச்சியா யக்ஷர்களை விட்டு வச்சியா யாரையுமே இல்ல. எச்ச பாபம் மோகாது அளவுக்கு அதிகமா பாபம் பண்றது என்ன காரணம் எவ்வளவு பெரிய நாடு இந்த நாட்டினுடைய தலைவன் தான் 10 தலை 20 கரங்கள் அப்படின்னு ஒரு ஒன்னை பத்தி அளவுக்கு அதிகமா நினைச்சிருந்த மோகத்தினால தப்பு பண்றீங்க. அதனால என்ன இருக்கு அவலிப்தம்னு பேர் இருக்கு. அவலிப்தம்னா திமிருன்னு அர்த்தம் செருக்கு. வாழ்க்கையில மனுஷனுக்கு கர்வம் வரக்கூடாது. சில பேருக்கு வந்துடுது எப்பப்ப கர்வம் வரும் பட்டியலே கொடுத்துட்டார். அதிகமா படிச்சிருந்தான்னா அவனுக்கு கர்வம் வந்துடும். நிறைய படிச்சிருக்கான் பாத்திரம் நிறைய பேர் பெரிய சுவாமின்னா என்ன யாரோ எழுதி வச்சதே நீ படிச்சிருக்க நீ ராமாயணத்தை எழுதின எத்தனையோ மகான்கள் எழுதி வச்சிருக்க உரைய நீ படிக்கிற நீ உரைய எழுதின கோவிந்தராஜ வியாக்கியானம் இருக்கு திலக வியாக்கியானம் இருக்கு சங்கீத கீர்த்தனாச்சாரியர் அவரோட வியாக்கியானம் இருக்கு இந்த வியாக்கியானத்தான் வச்சிருந்து நீ கதை அடிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதானே. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் எதையா திருது எதையா கருதும் நாம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு என்ன இருக்கு ஏதோ பெரியவா சொல்லிட்டு அந்த பாறையை வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சு தமிழை வச்சுட்டு சம்ஸ்கிருதம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. அதுதான் செருக்கு வித்யா கர்வம். ரெண்டாவது அதிகமா பணம் இருந்ததுன்னா கர்வம் இருக்கும். பகவானா பார்த்து அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுதான் பணம். நாம அனுபவிக்கணும்னு அவன் திருவள்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் கொடுக்கறான் அவன் கொடுத்ததுதான். ஆகையினால நமக்கு எதுவும் கிடையாது எல்லாம் எந்திரவாத அலங்கிரகம் என்ன பண்றீங்க மோகாசு. அது மாத்திரம் இல்ல அவதித்தேன கர்வத்தினால எத்தனை பேர் என்ன இந்த பண்றீங்க ராட்சசன் உனக்கே அரக்கங்க பேரு எல்லாரையும் அற வச்சு பாக்குறாரு. அதனால உனக்கு ஆபத்து நிச்சயம் அப்படின்னு நான் சொன்னதை போய் சொல்லுவேன். மாயா ராட்சசாதமா ராட்சசர்களே அதமன்னி போய் சொல்ற அவங்கிட்ட நான் சொன்னேன்ட்டு மாயினாலே ஏமாற்று சீதி அபகரிச்சிருக்கிறது உன்னுடைய வீரம் இல்லாதது ஏதோ ஒரு மான அனுப்பினேன் நானும் லக்ஷ்மணன் இல்லாத சமயம் பார்த்து சீதியை தூக்கிட்டு வந்தே தவிர நானும் லக்ஷ்மணன் இருக்கிறேன் வந்துருமையானா என்ன பாடுபட்டு பேர்த்து அப்ப தெரியும் ஏமாத்தி கொண்டு வந்திருக்க. அதனால மாயினாலே செய்த ஒரு காரியத்தை மகத்தான காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே அந்த பலன் இருக்கு இல்லையா அதை இப்படி அனுபவிக்க போறேன் சீதையை அபகரிச்சுட்டு வந்தையே அந்த பலனை அனுபவிக்கிற பேர ஒன்னு மாதிரி முடிவு பண்ணிட்டேன்
சொல்ல அவங்கிட்ட அராட்சசமயம் லோகம் இந்த உலகத்துல ராட்சசர்களே இல்லாமல் பண்றேன் அப்படின்னு சபதம் பண்ணேன்னு சொல்றோம். இனிமேல் இந்த நாட்டுல ராட்சசர்களே இருக்கக்கூடாது. அராட்சசம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி எப்படி பண்ண தெரியுமா? நிசிதை சரை எங்கிட்ட இருக்கிற அம்புலாம் இருக்க ரொம்ப கூர்மையான அம்புகள் உடம்புல தசை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் பாயும். அப்ப அந்த நாள்ல இருந்தோம்னா தசை எவ்வளவு இருக்கு தெரியணும். ஒரு பெரிய விஷயம் என்ன பலவானா இருந்திருக்கான் உன்னுடைய மனமுக்கு தசைகள் உள்ள பூந்து தசைன்ற பகுதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் போறக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள்லாம் இருக்கு. நசேத்து தரண மத்தியத்தி ஒரே ஒரு வழிதான் உடனே கடைசி வாய்ப்பு நேர வந்து என்ன சரணாகதி பண்ணிடு சீதையை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு அப்பதான் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு அங்கதான் போய் ராவணன் கிட்ட நான் சொல்லு சொன்னதா சொல்லு அப்படின்னா கம்பன் ஒரு வேடிக்கை பண்ணான். இங்கேருந்து போனான் சாலையும் கேட்கிறான் வாடின்றத தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அங்க அதை கேக்கிறான். இந்த வாடின்ற பேரை கேட்ட உடனே ராவணனுக்கு உடம்பு நெருங்கிட்டான். என்ன ஒரு சமயம் வாளிய அழிக்கணும்னு இவன் திட்டமிட்டவ வாளி எதிர போய் சண்டை போறது தைரியம் இல்லை. வாளி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கு பின்பக்கமா போய் ஒரே அடியா அடிச்சுனாலும் பின்னால போறான். இந்த குரங்குகளுக்கு எல்லாம் வாழ்ல வந்து உணர்வு அதிகம். வாணி வாழ நீட்டி உட்காந்து வந்தானே ராவண வரத உணர்ந்துட்டான். அதை வாழாலேயே கட்டிண்டு அந்த ராவணனை எல்லா திசையும் பறந்தான். நேர வீட்டுக்கு போனான் அரண்மனைக்கு போனான். அப்போ பாறை கேக்குற என்னைய வால் உடல் ஏதோ ஒண்ணு இருக்க அப்படின்னா ஒண்ணு இல்ல ஒரு பத்து தடவை பூச்சி இது நம்ம குழந்தை அங்கதில் இருக்காருன்னு இல்லையோ இந்த அங்கதற்கு தொட்டுல கட்டுறதுக்கு ஒரு பூச்சி ஒண்ணுமோ இல்லையோ அதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். ஐயோப்பா ஒழிஞ்சு போனா விட்டுடுங்கோ அப்படின்னு சார சொன்னா விட்டுட்டான். அதனால அவன் பயந்துட்டு வாலி கூட இல்லையா வாலினுடைய வாழ்க்கு பயந்தானா அந்த மலைந்தான் வாணி வாடி போயிட்டான். வாழும் போய் விழிந்ததன்றே அவனோட அவனுடைய வாழும் போயிடுது கவலைப்படாத அப்படின்னா ராபனா இவ்வளவு வீசரும் அவ்வளவு வீரம் பேசுறியே சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்துற அப்பெல்லாம் நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேக்கலாம். கம்மல்ல இருக்கு பருந்து உட பாட்டி யாக்கை சாதகைன்னு இருந்தால தெரியுமா உனக்கு பாட்டி ஆகணும் இல்லையா இந்த தாதகை அழிக்கப்பட்டால தெரியுமா ஏண்டா பாட்டி போயிட்ட போது பாட்டிய வந்து எடுத்து சம்ஸ்காரம் பண்ண முடியாத பயந்துட்டு எங்கயோ ஒளிஞ்சிருந்துட்டு அந்த பாட்டியினுடைய சரீரத்தை கேவலம் நாய்களும் காக்காயும் சாப்பிட்டத பருந்து உன பாட்டி யாக்கை அன்னைக்கு வரல மருந்தினும் இனிய மாமன் மடிந்தனால் உனக்கு ரொம்ப வேண்டிய மாமான் சொன்னி மாறிச்சன் அந்த மாதிச்சு போச்சு இன்னைக்காவது பார்த்துருந்தியோ அன்னைக்கெல்லாம் வராத நீ அப்பெல்லாம் வீரத்தை காட்டாத நீ அரண்மனையில உட்காந்துட்டு இப்ப வந்து வீரத்தை பத்தி பேசுறே உனக்கு என்னடா யோகியத்தை இருக்கு வீரத்தை பத்தி பேசுறதுக்கு. இது கம்மனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆகையினால அங்கதன் சொன்னா ரெண்டே ரெண்டு வழி இருக்கடாப்பா எந்த வழி சிறந்தது நீயே மூடி பண்ணிக்கோ. சௌரியம் ஆலம்பிய ராட்சசாம் ஒண்ணு பண்ணு போரிடு
இல்லையா சீரிய ஒப்படைச்சிடும். இதெல்லாம் ஏதாவது ஒண்ணுதான் பண்ணும் அப்படின்னு ராமன் சொல்ல சொன்னான். ஹிதமான வார்த்தையை சொல்றேன் கேளு. பிரவேமித்வம் ஹிதம் வாக்கியம். இப்ப லாஸ்ட் மினிட்ல உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் கேளு. நீ என்ன பண்ண தெரியுமா, லங்கையோடு இருந்து வாழணும் சொன்னா ஜீவிதம் தேமை சித்தம். உன்னுடைய ஜீவன் ராமன் கிட்ட இருக்கு. பேசாம சீதியை ஒப்படைச்சிடும், இல்லைன்னா உனக்கு அடிபிடிச்சியும். தூதோகம் கோசவேந்திரஸ்ய, அந்த ராமனுடைய தூதன் தான் ராமஸ்யாதிஷ்ட கர்மனா. ராமன் ஒரு செயல ஆரம்பிச்சான்னா எத்தனை தடைகள் வந்தாலும் மீறி தடை அந்த செயலை முடிக்கிறவர். வாலிபுத்திரன்னு பேரு, அங்கதன்னு பேரு. ஆகையினாலே நான் சொல்றேன் கேளு, சீதியை ஒப்படைச்சிரு, இல்லைன்னா போருக்கு ஒப்புதல் கொடு. ராவணனுக்கு கோபம், அழிச்சு விட்டு மறு காரியம் பண்ணணும், யார் இங்க இந்த குரங்க அழிச்சிடுங்கோ அப்படின்னா. அங்கதன் சொன்ன, நீ யார் யார் அனுப்புறியோ அவ அத்தனை பேரையும் நான் ஒருத்தனே இல்லாம பண்ணிடுவேன். தேவ தானவ யக்ஷனாம் கந்தர்வ உலக ரக்ஷசாம், நீ யாரவனா அனுப்பு. சத்ரும் அப்திய உத்தரிஷ்யாமி, நீ யார் யார அனுப்புறியோ அவனை நான் இப்பவே மேல அனுப்பிச்சிடுவேன். என்னையாவது நீ பிடிக்கிறதாவது இன்சல்ட் பண்றதாவது நடக்கிற காரியமா? ஆகையினால என்ன ஒன்னால பிடிக்க முடியாது. என்ன அடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சானா அவன் அத்தனை பேரும் இறந்துபடுவான். ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இலங்கை செல்வதற்கு விபீஷணனது அப்படின்னு சாதனம் பண்ணியாச்சு. ஆகையினாலே நீ இந்த நாட்டில் இருக்கணும்னா சீதையை கொண்டு வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு ராமன் சொன்னான் சொன்னான். உடனே அங்கிருந்து வேகமா கிளம்பி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணம் வந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ ஹிதமான வார்த்தைகளை சொன்னேன், அவன் கேட்கல போர்தான் அப்படின்னு சொன்னான். இந்த போருடைய ஆரம்பம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு விசித்திரமான ஆரம்பம். முதல்ல இந்த போர் துவந்த யுத்தம்னு ஆரம்பிக்கலாம். சமபலம் உள்ளவர்கள் யார் யார் மோதினா, ஜயத்யதிபலோ ராம லக்ஷ்மணஸ்ய மகாபல ராஜா ஜயதிருக்ரீவ ராகவேன அபிபாதிதான். ரம்யான ஸ்லோகம், சுந்தரகாரத்தில் வர ஸ்லோகம் அப்படி ஞாபகப்படுத்துறார். இந்த போர்ல வெற்றி நிச்சயம், வெற்றி யாருக்கு, வீரராக உனக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுமா, அடைய ராமன் என்ன சொல்றதுல தெய்வ சங்கல்பம் உண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வீரராக உன சேவிச்சுட்டு வந்துதான் யுத்தகாண்ட ஆரம்பிக்கணும்னு ராமன் நினைச்சிருக்கான். திருவள்ளூர் போயிட்டு வீரராகவனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீரராகவனுடைய சரித்திரத்தை சொல்லணும். இது கோயில் செய்யாது, வேற எதுவும் ஆகாது. நல்லா முன்ன பின்ன வந்துருக்கலாம் இல்லையா, கிடையாது. யுத்தகாண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வீரராகவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யுத்தகாண்டத்தை அடைய நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஜெயதி அதிபலோ ராமஹா, ராமாயணம் சொல்றோம், ஸ்ரீமத் ராமாயணம் வெற்றி அடையுமேயானால் அந்த வெற்றி யாருக்கு, ராமனுக்கு தான். ராமாயண கருத்துக்கள் மக்களிடையே ஊன்றி வெற்றி பெறுமையானால் அது ராமனுக்கு தான் கௌரவம். அதுக்கடுத்து யாருக்குன்னா லக்ஷ்மணஸ்ய மகாபலா. இப்ப ராமனுக்கு பலம் அதிகமா லக்ஷ்மணனுக்கு பலம் அதிகமானு கேட்டார். சம்பிரதாயம் இது, பகவானை காட்டிலும் பாகவதர்களுக்கு பலம் அதிகம்.
எப்படி சார் சொல்றது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். சூரியன் இருக்கான, சூரியனுடைய வெப்பத்தை நம்மால தாங்க முடியுது, அந்த சூரிய வெப்பத்தை குறையால தடுக்கவும் முடியுது, சூரியன் வெப்பத்தினாலே சூடடைந்த தரை இருக்கு இல்லையா, அந்த தரையில நம்மால காலை வைக்க முடியல, சூரியனை காட்டிலும் இந்த வெப்பத்தை கிரகிக்கின்ற தரை இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அது தாங்க முடியறது இல்ல. ஆகையினாலே பகவானிடத்திலே அபதாரப்பட்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம், பாகவத அவதாரம் படக்கூடாது. இன்னும் சொல்றேன், இத பகவத அவதார, பாகவத அவதார, அசக்ய அவதாரம், பாகவத என்ற அவதாரம் பண்ணதற்கு அது சகிக்க முடியாது, அது பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே நாட்டமுடையவராக இருந்த இளைய பெருமாளுடைய பலம் மிகப்பெரியது. அது மாத்திரமில்ல, ராஜா ஜெயதி சுக்ரீவா, இந்த போரில வெற்றி யாருக்கு, சுக்ரீவனுக்கு. ஏண்டா அவனுக்கு வெற்றின்னு ஒருத்தர் கேட்டார், ராகவே நபிபாலிதா, சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் ஆகையினாலே. இப்படி எல்லா குரங்குகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ராமஜெயம் நம்ம எழுதுறோம் இல்லையா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு காரணமே இந்த ஸ்லோகம் தான். ராமன் வெழுகிறான், ராமரது அடியவர்கள் வெழுகிறார்கள், லக்ஷ்மணன் வெழுகிறான், ஏனென்றால் ராமனாலே காப்பாற்றப்பட்டவர்கள் வெழுகிறார்கள். இத்தேவம் கோஷயம் இப்படி சத்தம் போட்டு கர்ஜந்தஸ்ட கர்ஜிக்கிறது அந்த வானவங்கள்லாம் பிரபங்கமாக எல்லாம கத்திண்டு கங்கைக்குள்ள பாஞ்சுதான். பிராகாரம் கங்கை சுத்தி இருக்கிற பிராகாரம், ஆகாரம் அதோட கூட சேர்ந்து சேர்ந்து பிராகாரம் பிரகாரம் சொன்னாலும் தமிழம் இல்ல சம்ஸ்கிருதம் இல்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்கான். பிராகாரம் மது சில சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா, எல்லா இடத்திலேயும் இந்த வானரங்கள் பாய்ந்தன. அந்த பக்கம் என்னாச்சுன்னா சங்க துந்துபி சங்குஷ்டா, சங்கம் முழங்குறது, துந்துபின்ற ஒரு வாக்கியம் வாத்தியம் அது முழங்குறது, சிம்மனார சிம்மத்தினுடைய குரல் மாதிரி எதிர் பக்கத்திலே துவனி வருது. பிரதிபிஞ்ச அந்தரிக்ஷம் சா, இந்த ரெண்டு படைகளுடைய கோஷம் இருக்கு இல்லையா, இந்த கோஷத்தினால பூமி நடுங்கிட்டு ஆகாசம் நடுங்கிட்டு சமுத்திரம் எங்க பார்த்தாலும் ஒரே சப்தம். என்ன சப்தம்னா ஜெயகதிமுருவர் அவாத சப்தம், அங்க சங்கம் வேதிகை இதெல்லாம் முழங்குற சப்தம். எப்படி என்ன யானைகள் இருக்க அதெல்லாம் பிளிர ஆரம்பிச்சுதான், இந்த யானைகள் பிடிவது, குதிரைகள் இருக்க இவையெல்லாம் கணக்க ஆரம்பித்தனும், குதிரைகளின் கணப்புகள், தேர் இருக்க வேகமா ஓடுறதான் அந்த தேர் சக்கரங்களுடைய ஓசை. இப்படி பயங்கரமான ஒரு போர்க்களமானது அமைந்தது. இந்த போர்க்களத்துல அங்கதனும் இந்திரஜித்தும் போரிட்டார்கள், கஜன் என்பவரும் கபணன் என்பவரும் போரிட்டார்கள், அக்னி கேதுவும் ரஷ்மி கேதுவும் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ராமனோடு போரிட்டார்கள். சம்பாதி அப்படின்னு ஒருத்தன், அவன் துர்மர்ஷனோடு சமைத்தான். நீலன் ஒருத்தன் வானவப்படையில, அவன் நிக்கும்பனோடு போரிட்டான். வானவப்படையில மைந்தன் ஒருத்தன், அவன் வஜ்ரமுஷ்டியோடு போரிட்டான். விபீஷணன் கூட போரிட இறங்கினான், இது யாரும் சொல்லவே இல்லை. விபீஷன் வேடிக்கை பார்த்தான், விபீஷணன் மித்ரக்னன் என்ற ஒரு அசுரனோடு போரிட்டான். அது மாத்திர சுக்ரீவன் ரகதன் அப்படிங்கிற போரிட்டான். துவந்த யுத்தம் பேரு, சமபலம் உள்ளவர்கள் மோதுகின்ற போர் இருக்க அதுக்கு துவந்த யுத்தம். இப்படி யுத்தமானது துவந்த யுத்தத்திலே ஆரம்பித்தது. அதன் பிறகு என்ன நடந்தது?